ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் நான் உங்கள் அரோ இந்த எபிசோட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எபிசோட் ஷார்ட் ஃபிலிம் சிக்மெண்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம ஷார்ட் ஃபிலிம் நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸை போட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது அதனால தான் இப்போ திருப்பியும் ஒரு சூப்பரான ஷார்ட் ஃபிலிம்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிற அந்த ஷார்ட் ஃபிலிம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிமாக வெளியான நெஃப்தா ஃபுட்பால் கிளப் இப்போது இந்த குறும்படத்துடைய கதை என்ன அப்படின்னு ஒன்று ரெண்டு லைன் நம்ம இங்கே பார்த்துடலாம் இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ரெண்டு பேர் ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கிற இடத்துல எதையோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கானுங்க இதில் ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்டே கேட்குறாப்புல இங்கே பேர் எங்கே விட்ட அப்படின்னு அவர் சொல்கிறார் எப்பா இங்கே தான்ப்பா விட்டேன் அது காதில் நீ ஹெட்செட்டு மாட்டி அந்த பாட்டை போட்டு விட சொன்னியா அந்த பாட்டை போட்டுவிட்டு ஹெட்செட்டையும் அதை காதில் மாட்டி விட்டு தான்ப்பா இங்கே விட்டேன் எங்கே போச்சுன்னு தெரியலையா அப்படிங்கிறப்பில் இப்போ ரெண்டு பேரும் எதை காதலை மாட்டி விட்டு யாரை விட்டாங்க அப்படிங்கிறதே நமக்கு அப்போ புரியலை இப்போ இருந்தாலும் அடுத்து இந்த சீன் இப்படியே கட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன பசங்க ஒரு பையன் கொஞ்சம் வளர்ந்த பையன் இன்னொரு பையன் கொஞ்சம் சின்ன பையன் இப்போ இந்த ரெண்டு பேரும் ஒரு ஸ்கூட்டரு பின்னாடி ஒரு ட்ரை சைக்கிள் மாதிரி ஒன்றை மாட்டிட்டு இவங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு வர்றாங்க திடீர்னு அந்த சின்ன பையன் ஏனே வண்டியை நெடுத்து எனக்கு அவசரமாக சூச்சூ வருது நான் போனோம் அப்படிங்கிறான் சரின்னு இந்த பெரிய பையன் வண்டியை நிறுத்துனா இந்த பையன் அப்படி இறங்கி அப்படி மலை பக்கம் அப்படி மேலே போகிறான் போனவேன் இவனுடைய வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரலான்னு பார்த்தா அங்கே ஒரு கழுதை நிற்கிது அந்த கழுதையுடைய அந்த முதுகில் ரெண்டு மூடை கட்டி விடப்பட்டிருக்கு அதனுடைய காதில் ஒரு ஹெட்செட்டு மாட்டி விடப்பட்டிருக்கு அதில் ஒரு பாட்டும் பாடிக்கிட்டு இருக்குது இந்த பையன் என்ன தராது கழுதைக்கு காதில் ஹெட்செட்டு அப்படின்னு அந்த ஹெட்செட் எடுத்து இவன் காதில் மாட்டி ஒரு சூப்பரான ஒரு நபர் மாதிரி ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு அதுக்கு மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு நேரம் அந்த கழுதையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான் கீழே நேராக அந்த கூட இருக்க பெரிய பையன் கிட்ட சொல்கிறான் இங்கே பாரு எப்படி நான் போய் சும்மா போயிட்டு வரும்போது ஒரு கழுதையை கூப்பிட்டு வந்துட்டேன் பாரு அப்படிங்கிறான் இந்த பெரிய பையனுக்கு ஏய் இதெல்லாம் யார் விட்டுட்டு போனாங்க நீ மாட்டுக்கு யாருடைய கழுதை வற்றிக்கிட்டு வந்துட்டு போற அப்படின்னா இப்போ இந்த பெரிய பையன் அந்த கழுதைக்கு பின்னாடி ரெண்டு மூடை இருக்குதுல்ல அந்த மூடையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் ஏதோ ட்ரக் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் ஒரு பவுட்ரு அது ஹிரா இன்னும் ஏதோ ஒரு மேட்ரு பின்னாடி இருக்குது இப்போத்தான் தெரியுது முதல் சீனில் ரெண்டு பேர் ஹெட்செட்டை மாட்டி எங்கே விட்டா அது இங்கே போச்சா அங்கே போச்சான்னாங்களே அது எதுன்னா இது தான் அந்த கழுதையுடைய காதில் ஹெட்செட்டை மாட்டி ஒரு குறிப்பிட்ட பாட்டை விட்டு அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பொருளை கடத்துறதுக்காக ரெண்டு அந்த மூடையை மாட்டி விட்டுருக்காங்க அவங்க இப்போ இதில் இந்த சின்ன பையன்கள் அந்த மூத்த பையன் இருக்கான்ல அவன் அந்த பொட்டலத்தை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஓகே பவுடர் மாட்டர் தான் இது அப்படின்னு இந்த சின்ன பையன்ட்ட ஒன்று என்ன சொல்கிறான் சரி இந்த பவுடர்லாம் நான் கொடுக்குறேன் அப்படியே நம்ம வண்டியில் ஏற்றி வை அப்படின்னு வெறும் அப்படியே பேக் பேக்காக இருக்குது வரிசைக்கு ஒரு இருபது பாக்கெட் முப்பது பாக்கெட்டு தூக்கி கொடுக்குறேன் அந்த பையன் வாங்கி வாங்கி வைக்கிறான் வண்டியில் இப்போ அந்த சின்ன பையன் பெரிய பையன்ட்டு கேட்குறான் ஆமாம் துணி துவைக்கிற பவுடர் எதுக்கு இப்படி பேக் பேக்காக பண்ணி வச்சுருக்காங்க நீ எதுக்கு அதை வண்டியில் ஏற்ற சொல்கிற அப்படின்னா அந்த பெரிய பையன் பார்க்குறான் துணி துவைக்கிற பவுடரு சரி ஓகே நீ ஏத்து அப்படிங்கிறாங்க ஆனால் இப்படி சாதாரணமாக ஆரம்பிக்கிற ஒரு கதைக்களத்தில் நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு செம்மையான கிளைமேக்ஸ் இருக்குது அதுதான் இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய மொத்த கதையை இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு இதை எழுதினதும் சரி இயக்குனதும் சரி யூஸ் பைட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தான் ஒரு சாதாரண கதைக்களம் தாங்க இது நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே எடுக்காத ஒரு புதுசாக இது வரைக்கும் பக்காவாக ட்ரை பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் இந்த ஷார்ட் ஃபிலிமை அவர் நரேட் பண்ணி அதை பிரசன்ட் பண்ண விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸு இப்படி ஒரு கதைக்கு அப்படி ஒரு கிளைமேக்ஸு யாரும் எதிர்பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த பெர்செப்ஷனில் சொல்கிறதா இருந்தால் டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமான ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ரெண்டாவது இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய சினிமோடகிராஃபர் வேலண்டைனோட ஒர்க்கு அவர் இந்த ஷார்ட் ஃபிலிமை ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவே காட்சிப்படுத்தியிருப்பார் ஆனாலும் இந்த கடைசி சீனில் ஒரு பிளே கிரவுண்டு ஒரு ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டை ஒரு ட்ரான் ஷாட் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் ஒரு இரநூறு அடிக்கு மேலே தூக்கி அப்படி பறக்க விட்டு அடிச்சிருப்பாப்பில் சரியான ஃப்ரேமிங்கு சூப்பரான ஒரு ஷாட் இது இது எல்லாம் போக இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடித்த எல்லாருமே ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக நீட்டாக நடிச்சுருப்பாங்க அந்தந்த கதாபாத்திரமாகவே இருந்திருப்பாங்க அதில் அந்த குட்டி பசங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் அந்த ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் அதுலேயும் குறிப்பாக அந்த கடைக்குட்டி அந்த பையனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் பட் இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இதனுடைய அந்த கிளைமேக்ஸ் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த கிளைமேக்ஸ் தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு அவார்ட்ஸை இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வாங்கி கொடுத்துருக்கு இதெல்லாம் போக இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆஸ்காருக்கு ஃபைனலாக செலக்ட் பண்ணப்பட்டு நாமினேட் பண்ணப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிமு அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஷார்ட் ஃபிலிம் தான் இல்லைன்னா அவ்வளோ லேஸில் உள்ள போகாது நீங்கள் பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் அடல் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு பதினேழு நிமிஷம் பதினேழு நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இது இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன் ஆனால் அந்த லிங்க்கில் சப்டைட்டில் இருக்காது அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோடர் மூலமாக ஷார்ட் ஃபிலிமை உங்களுடைய ஃபோனுக்கோ இல்லை சிஸ்டத்துக்கோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை எம்எக்ஸ் பிளேயரில் போய் அங்கே ஓப்பன் பண்ணி சப்டைட்டில்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க எம்எர் பிளேயரில் போய் சப் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி வீடியோவும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தெரியலைனா அதை பார்த்து எப்படி இன்க்ளூட் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு ஷார்ட் ஃபிலிமோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அரௌன் சைனிங் ஆஃப் பை